இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தமிழக மக்களின் நாடி துடிப்பு. இப்பொழுது நாம் இருக்கும் பாராளுமன்ற தொகுதி தர்மபுரி. தர்மபுரியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அது ஒன்றில் மேட்டூரில் இப்பொழுது இருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, பெண்ணகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, ஆரூர், அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தொகுதிகள் தாண்டி மேட்டூர் தொகுதியும் இதோடு சேர்ந்துருப்பாங்க. தர்மபுரி தொகுதியில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே வாக்குகள் பதிவாகுது. இங்கே வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நின்று ஜெயலலிதா அம்மையார் அலை இருக்கும்பொழுதே ஜெயித்தார். ஆனால் 2019 அதிமுகவோட கூட்டணி வைத்த போது ஒரு 40,000 வாக்குகளோ 70,000 வாக்குகளோ வித்தியாசத்தை தோல்வியை தழுவினார். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஆ மணி இங்கு களமிறங்குகிறார். அஇஅதிமுக வேட்பாளராக டாக்டர் அசோகன் களமிறங்குகிறார். முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக ஆதரவுடன் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்குகிறார். மும்முனை போட்டியாக இருக்கப் போகிறதா இல்லது பைபோலர் ரேஸாக இருக்கப் போகிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. வாருங்கள், தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வணக்கம். இப்பொழுது தர்மபுரி தொகுதி மேட்டூர் அசம்பிளி செக்மெண்ட்ல இருக்கோம். மக்கள் கிட்ட கேட்போம் என்ன நிலைமைன்னு. அண்ணா, அரசியல் இப்ப பாராளுமன்ற தேர்தல் வருது, தர்மபுரி தொகுதியில யாருக்கு வாய்ப்பு அதிகம்? திமுகவா, அதிமுகவா, மாம்பழமா? நீங்க சொல்லுங்க. நான் என்னத்தங்க சொல்றது, எல்லாரும் ஈக்குவல் கேடர்ல இருக்கிறாங்க. ஆமா சொல்லுங்க. மாம்பழத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாம்பழத்துக்கு வாய்ப்பு அதிகமா? வந்தாங்களா இங்க சௌமி அன்புமணி? நீங்க என்ன? அதிமுக. அதிமுக. நீங்க? அதிமுக. அதிமுக. நான் ரெட்டை தான். ரெட்டை இல்ல இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்? சௌமியா அன்புமணி, பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் நிற்கிறாங்க. டாக்டர் அசோகன் வந்து ரெட்டையில் நிற்கிறாங்க. சூரியன்ல வந்து அவருக்கு அன்புமணி சாருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அன்புமணி அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கும். மேட்டூர்லேயும் அது அதே மாதிரி அந்த மாதிரி மேட்டூர்லேயும் அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அன்புமணி சாருக்கு தான். அன்புமணி சார் யாருங்க வாய்ப்பு அதிகம்? நான் மணிக்கு. அன்புமணி இல்லை, இவங்க டிஎம்கே. சௌமியா, அன்புமணியா, மணியா, இல்லைனா உங்கள் டாக்டர் அசோகனா? மாம்பழத்துக்கு நார்மலா பெண்ணகரம், தர்மபுரி அந்த சீட்லாம் இருக்கு. மேட்டூர்ல எப்படி இருக்கும்? மேட்டூர்ல இந்த அளவு வருங்க. இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குங்களா? அதுவும் அவர் அன்புமணியோட மனைவி இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கு. மாம்பழமா, ரெட்டலையா, சூரியனா? சூரியனுக்கு வாய்ப்பு. சூரியனுக்கு வாய்ப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க. என்ன, அவங்க கட்சி விட்டு விட்டு பேச மாட்டாங்க. நான் என்ன ரெட்டலைக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஓகேவா? என்ன தெரியாம அவங்க தப்பு செஞ்சாங்க, இவங்க தப்பு செஞ்சாங்க, பார்த்தாச்சு ரெட்டலைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆமா ஆமா. உண்மையான நிலவரம் என்ன? உண்மையான ரெட்டலைக்கு தான் வாய்ப்பு. மாம்பழமா, சூரியனா, ரெட்டலையா? மூணுல எந்த கட்சி வரும்? ரெட்டலை. பாட்டாளி தனியா, இப்ப ஏடிஎம்கே தனியா எல்லாம் நிக்கிறதுனால எல்லாம் ஒன்னா சேர்ந்தா வரும். பாட்டாளி ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்தா வரும். எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸோட மனைவி நிற்கிறாங்க மாம்பழ சின்னத்தில். ஓகே. திமுக உதயசீரன் சின்னத்தில் நிற்கிறாங்க. அதிமுக சின்னத்தில் வந்து டாக்டர் அசோகன் நிற்கிறாரு. மணிங்கிறவர் வந்து திமுக சின்னத்தில் நிற்கிறாரு. இப்போ நாம் தமிழர் வேட்பாளர் இருக்காங்க. யாருக்கு வாக்களிப்பீங்க?
ஆக்சுவலாக ஐடியா வந்துட்டு நாம் தமிழருக்கு தான் போடலான்றோம். நாம் தமிழர் தான் போடலான்னு இருக்கீங்களா? ஓகே. கிராமம் எப்படி, இந்த கிராமத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்கும்? ஒரு 35 குடும்பம் இருக்குது. அவ்வளோ 25 குடும்பம், 35 குடும்பம். ஏ, இங்கே நார்மலாக எப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பேசிக்கிறாங்க? இங்கே ஆக்சுவலாக திமுக தான் ஃபஸ்ட்டு இருந்தது அதிகமாக. இப்போ ஆக்சுவலாக பாஜக உள்ள போந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பாமகக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புன்னு தெரில, எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸோட ஒய்ஃபுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எப்படி இருக்கு நிலைமை இங்கே பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும்? அது நமக்கு தெரியாதுங்க நம்மளுக்கு. படிப்பில் ஆனால் ஓட்டுருக்குல்ல. ஸோ மாம்பழத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, மாம்பழத்துக்கும் பாதிக்கிறாங்க, இது விற்கிறாங்க. ஜனங்க என்ன காசு அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்து வாங்கிக்கிறாங்க தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அமௌண்ட் கொடுத்தீங்கனாக்கா மாம்பழத்துக்கு வாய்ப்பு கம்மி, மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இல்லைன்னாக்கா யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு விடுவாங்க. அப்படிதான் போகுது, அப்படிதான் போகுது. இல்லை, மாம்பழத்துக்கு ஓட்டு கன்ஃபார்ம் முழுவோம். மாம்பழத்துக்கு ஓட்டு விடும், ஓட்டு விழுவோம். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். ஓகே, நீ சொல்கிறத பொறுத்து தான். ஓ, பணம் கொடுக்க மாட்டேன் நாங்கள், நம்மளுக்கு ஓட்டு போடுங்க, நாளைக்கு அடுத்த வருஷம் நம்ம பண்ணிக்கலாம். வந்து ஜெயிச்சுட்டோம்னாக்கா நடக்குன்னு சொல்லிவிட்டுனாங்களாக்கா அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டு போகலாங்க. ரெட்டாலிக்கு போடுறேங்க. ரெட்டாலிக்கு போடுறீங்களா? நீங்கக்கா? அதுதானா? இல்லை, இப்போ நம்ம பெண்ணகரமில் இருக்கோம். தருமபுரி பாராளுமன்ற தேர்தல். இப்போ இந்த தேர்தலில் வந்து டாக்டர் அசோகன் ரெட்டாலியில் நிற்கிறாரு. அதே மாதிரி மாம்பழ சின்னத்தில் சௌமியா அன்புமணி நிற்கிறாங்க. உதயசூரியனில் வந்து மணி நிற்கிறாரு. ஸோ யாருக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு வந்து யாருக்கு அதிகம் இல்லை, ஒரு மாம்பழத்துக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மாம்பழத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, கூட்டத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கு. கூட்டத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கு. நீங்களாம் எதுக்கு போடுவீங்க? நாங்களாம் மாம்பழம் தான். மாம்பழம் தான் போடுவீங்க? ஆமாம். இங்கே பெண்ணகரமில் வந்து எப்போதுமே மாம்பழம் வந்து லீட் எடுக்கும். ஆமாம். ஓகே. ஸோ இந்த வாட்டி அதிமுக இல்லை, ஆனால் பாஜக இருக்காங்க, பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காரு. அதிமுக பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை, அதனால உங்களுக்கு வந்து பாமக ஆதரவு அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? பாமக வந்து பிரதமரை வந்து அவர் பாஜக இல்லைனாலையும் பாமகக்கு வந்து வெயிட்டிங்க. பாமகக்கு வெயிட்டிங். இங்கே பாமகக்கு வெயிட் வெயிட் இருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இங்கே ஜெயிக்கிறதுக்கு? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குங்களா? ஏன் உங்ககிட்ட கேட்கறது என்ன காரணம்னா, நீங்கள் வந்து 20-30 பேரோட போவீங்க ஒவ்வொரு நாளைக்கும். அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்க? மக்கள் என்னையா பிஎம்கே தான் ஜெயிக்கணும். பிஎம்கே தான் ஜெயிக்கணும். பாட்டாளி மக்கள். இது வந்து பெண்ணகரம், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி எல்லா இடத்தையும் இதே மாதிரி தான் இருக்குமா? எல்லாத்தையும். ஓகே. மேட்டூர்ல மட்டும் கொஞ்சம் மாறி போற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? மேட்டூர்ல மாறி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லைங்களா? ஓகே. ஏன்னா மேட்டூர்ல வந்து என்ன கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கொஞ்சம் மும்முனை போட்டியா வரது வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, இல்ல இல்ல, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வாட்டி முதல் முறையா நிக்கிறாங்க சௌமியா அன்புமணி, அதை பத்தி உங்க கருத்து என்ன? முதல் முறையாக நிற்கிறாங்கனாக்கா வந்து மக்கள் வந்து நல்லா செய்யணும், செயல்படுத்தணும். அதனால வேற ஆளுங்க வந்து அப்படியே இருந்தாங்க. இப்போ முன்னும் எம்பி வந்து செஞ்சில் டாக்டர் ஆனார், ஒரு ஆளு நல்லா பண்ணார், அவருக்கு தான் கொடுக்கலான்னு இது பண்ணாங்க. அவர் வந்து வேணாம், எங்களுக்கு முடியல, வேற ஆளுக்கு தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து சரி, வேற ஆள் நிற்க வச்சா நம்ம கட்சி கெட்ட பேர் வந்துடும் செயல்னாக்கா. ஆனால் செயல்படுத்துகிற ஆளை வச்சு நிறுத்தினாக்கா ஜெயிச்சா நம்ம செயல்படுத்தலாம். ஓகே அப்படின்ட்டு தான் சௌமியா அன்புமணி நல்லா படித்தவங்க. ஆமாம். உங்களோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி நின்று தீர்த்து வைப்பாங்க. ஓகே. அன்புமணி அண்ணா வந்து எம்பியா இருந்தார் இல்லையா 2014-19, அந்த டைம் எப்படி இருந்தது? நல்லா பண்ணார் அவர். நல்லா பண்ணாருங்களா? ஓகே. ஸோ இந்த தொகுதியில் தர்மபுரியில மேட்டூரும் உள்ளிட்டு நீங்க சொல்றீங்க, மேட்டூர்லயும் மாறாதுன்றீங்க, 6 தொகுதியிலுமே லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றீங்க. பெண்ணாகரம் பாமக தான், தருமபுரியும் பாமக தான், அரூர் பாலக்கோடு ஒரு மணி நேரம் சரி அந்த பஸ்ஸுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பஸ் ஃப்ரீயா விட்டதுனால அந்த டிராவல்ஸ், ஆட்டோ, மீதி அந்த காருங்க எல்லாருக்குமே பாதிப்பு தாங்க. பாதிப்பு தான். ஆமாங்க. எந்த கட்சிக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கீங்க? தருமபுரி பாராளுமன்றத்துக்கு, தருமபுரி பாராளுமன்றத்துல திமுகவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து அப்படி பாமகவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கூடுதலே வரும். ரெண்டு ஈக்குவல் இருக்கு.
திமுகவும் பாமகவும் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் போட்டி பட்டாமட்டில் இருக்கு. இன்னைக்கு பிஜேபியோட இருக்கிறதுனால கூட்டணிகள் அவங்க வந்து மதவாத சக்தியோட ஒரு கூட்டணி வைக்கிறதுனால இங்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றா ஆமணி ஒன்றா ரெட்டலை, இது ரெண்டு தான் இந்த ஏரியாவில் சரியான பெல்ட்டு. இங்கே அதிக வாய்ப்பு மாம்பழத்து தானே? அதிக வாய்ப்பு மாம்பழம் தான் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்களா? எப்படி எப்படி எல்லா எல்லா தொகுதியிலுமே அப்படி தானே இல்லை மேட்டூரில் கூட வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இல்லை மாம்பழத்தில் மேக்ஸிமம் அந்த வண்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா? வண்டி எடுத்துருக்காங்க. அதனால் மாம்பழம் தான் கூடுவாங்க இல்லையா? மாம்பழம் தான் விடும். நீங்கள் என்ன உங்கள் கருத்து சொல்லுங்கள். எங்கள் கருத்துக்கு ரெண்டு தொகுதி எம்எல்ஏ மாம்பழம் இஎம்ஏ தான். இது இந்த ஐட்டமாக அது அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். மாம்பழத்துக்கு தான் வாய்ப்பு. மாம்பழம் தான் சௌமியா அன்புமணி இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு உற்சாகம் ஜாஸ்தி இருக்குங்களா மக்களுக்கு? இல்லை ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல. ஆமாம், அதுக்காக. பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் யாருக்கு வாய்ப்பு அதிகம்? கட்சி வேட்டிக்காரன் தான் நம்ம திமுக தான் சொல்லுவோம். நீங்க வந்து அதிமுக சொல்லுவீங்க? அதிமுக தான் ஜெயிக்கணும் சொல்லுவாங்க. அதிமுக தான் ஜெயிக்கணும். அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும் போது கூட, ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் சேர்ந்திருந்த போது 2017 ஜெயிச்சாங்க. 2019 பாஜகவும் பாமக அதிமுக மூணு சேர்ந்திருந்த போதும் தோத்து போனாங்க. அப்படிங்கிற பொருள் இப்போ எப்படி இருக்கும்? இல்லை, இன்னைக்கு அன்னைக்கு வந்து திமுக ஜெயிச்சது உண்மை தான். அன்னைக்கு வந்து திமுக ஜெயிச்சது ஏற்றுக்கான் பாமக பிஜேபி அண்ணாதிமுக சேர்ந்து இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தர்மபுரி மாவட்டம் வந்து ரெட்டாலை கிடச்சதுனால எங்கே ரெட்டாலை அதிகம் ஜெயிச்சு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த கூட அதிமுக ரெண்டாவதா சௌமியா ராமதாஸ் ரெண்டாவதா? பண்றோம். இப்போ வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இங்கே யாருக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? டிஎம்கே பாஜக. எப்பவே ரெட்டில் தானா? நீங்கள் அண்ணா வருகிற பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கிறீங்க? அது என் உரிமை இல்லையா, வெளியில் சொல்லக்கூடாது. போன முறை யாருக்கு வாக்களிச்சிங்க? போன முறை ரெட்டலைக்கு தான் வாக்களித்தோம். ஓகே, இப்போ யாருக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க தர்மபுரி? இப்போ தர்மபுரியில் டிஎம்கேக்கு தான். டிஎம்கே தான் வாய்ப்பு. ஆமாம், பாமகக்கா. ஓகே, இவங்க சௌமியா அன்பு. ஓகே, நீங்கள் என்ன இப்ப வருகிற தர்மபுரி நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு அதிகம் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சார். வாய்ப்பு நாம எப்படி சொல்ல முடியும் சார்? அதிமுக தான் வரும். அதிமுக வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அதிமுக? அவரை பார்க்காதீங்க, நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. அதிமுக தான் சார் வாய்ப்பு. அதிமுக வாய்ப்பு இருக்குமா? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே சூரியன்ல வந்து நிக்கிறாரு, மணி நிக்கிறாரு. ரெட்டேலில் வந்து டாக்டர் அசோகன் நிக்கிறாரு. மாம்பழத்தில் வந்து சௌமியா ராமதாஸ் நிற்கிறாங்க, ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோட மனைவி. ஸோ யாருக்கு வாய்ப்பு அதிகம்? மேக்சிமம் சூரியன் தான். சூரியன் தான் அப்படிதான் எங்களுடைய நினப்பு.
அப்படியா? ஓகே. ஒரு மகளிர் வேட்பாளர் போட்டிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌமியா அன்புமணி ஏதோ செய்யறாங்க, அவங்களும் தான் செய்யறாங்க. இருந்தாலும் இவங்க முன்னாடி இருந்து கொஞ்சம் கொண்டாந்துக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ₹1000 வருதுங்களா உங்களுக்கு? எங்களுக்கு வரல, ஆனால் எல்லாருக்கும் மேக்சிமம் வருது. வருது. நாங்களும் சூரியனுடைய இதுதான். ஆமா, சூரியன் தான். நீங்க ₹1000 வாங்குறது வருதுனாலும் சூரியன் போடுறீங்களா, இல்லைன்னா இல்லைனாலும் சூரியன் தான் போடுவீங்களா? எல்லாருமே நாங்களாம் வரலனாலுமே சூரியன் சூரியன் தான் போடுவீங்க. ஓகே. தேர்தல் யாருக்கு வாய்ப்பு அதிகம் தர்மபுரி மாவட்டத்தில்? தர்மபுரி மாவட்டத்தில் மும்முனை போட்டியாக இருக்கிறதுனால எதுவும் உறுதிட்டு சொல்ல முடியல. ஆனால் இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள், திட்டங்கள்லாம் பெண்களிடம் மகளிரிடம் நல்லா பேர் வாங்கியிருக்கு. இங்கே கூட்டணி மூலமும் இருக்குது. இங்கே நல்லா இருக்கக்கூடிய பாமகவும் அதிமுகவும் பிரிஞ்சிடுச்சு, அதனால் பலம் குறைஞ்சிருக்கு. அதனால் திமுகவுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு என்னுடைய கருத்து, உங்களோட கருத்து. இப்போ நீங்கள் 1996-98 பார்த்தீங்கன்னா கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணி இல்லாத போதே 1992-91 ரெண்டாவது இடத்துக்கு வருவாங்க. தோன்றும் போது மொத்த வன்னியர் வாக்குகளும் அப்படியே விழும். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இந்த கடந்த ஒரு 2016 தேர்தல் இருந்து பார்த்தோம்னா அது அப்படியே ஸ்பிளிட் ஆகுது. அதுதான் கேட்டேன் உங்க. அதுல ஆளுங்கட்சி ஏடிஎம்கே கொஞ்ச நாள் 10 ஆண்டுகள் ஆண்டாங்க. அந்த சமயத்துல இவங்க எல்லாம் கொஞ்சம் அதுல கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போனாங்க. அதுல கொஞ்சம் வலு குறைஞ்சிருச்சு. பாமகவினுடைய நிலைமை அதிமுக அதே இருக்கு. இன்னைக்கு அதிமுக பிரிவினைகளும் நிறைய பிரிஞ்சிடுச்சு. திமுகவில் அப்போ இப்போ 3 ஆண்டுகளாக இவங்க ஆழிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களை பெண்களை கவரக்கூடிய திட்டங்கள் இலவச பஸ் பாஸ், ஊக்கத்தொகை, அப்புறம் இது முதியோர் உதவித்தொகைக்கு 1200 ஆக்குவது, இந்த மாதிரி மகளிர் சுய உதவி கொடுத்துட்டேன். இதுங்கெல்லாம் செய்யும்போது லேடிஸ்கிட்ட அதிகமாக கொஞ்சம் கலைஞருக்கே விழாத மகளிர் ஓட்டு இப்போ ஸ்டாலினுக்கு விழுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக விழும். அதாவது 100% இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 70% அந்த லேடிஸ் விழும். ஏன்னா முன்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தபோது மகளிர் ஓட்டு ஃபுல்லாக வந்து அதிமுக தான் போச்சு. ஆமாம், இப்போ மகளிர் ஓட்டு எல்லாம் திரும்பி இருக்கு. ரெண்டாவது என்ன ஒன்றுனா ஒரே ஒரு சின்ன குறை, மதுவிலக்கு ஆராய கடையை எடுத்தால் மகளிருக்கு ஃபுல்லாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே சோமி அன்புமணி தாங்க. ஆமாம், ஏன் கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எப்பவுமே வந்து நிறையா இது வந்து டிஎம்கே கிட்டோம் ஏடிஎம் கிட்டோம் இப்போ டிஎம்கே வந்து இப்போ எம்பியாக இருந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து நான் டிஎம்கே வந்து பார்த்ததே கிடையாது. பாலோட கிட்டோம் தமிழ் தொகுதியாக கிட்டோம் இது வரைக்கும் டிமே அதை செந்தில்குமார் வந்து டாக்டர் எம்பி எப்போ ஆனாரோ அது வரைக்கும் இது வரைக்குமே அவர் நான் எப்போ முத முதலே பார்த்தேன்னா அந்த ஒரு இதில் தான் ஒரு ஒரு தர்மபுரி ஒரு பிரச்சனை தான் நான் பார்த்தேன். அந்த ஏன் கிறிஸ்டின் வரலையா இது வரலையா அந்த ஒரு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு ஒரு பூஜை நடக்குள்ள கேட்டாங்க, அதுதான் நான் முத முறையாக அவரை நான் பார்த்தது. பூமி பூஜை போடும்போது ஏன் வரல அது மட்டும் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. இதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் எம்பின்னு ஜெயிச்சதுக்காக பார்த்துக்காது அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் அன்புமணியும் பார்த்துருக்கேன், அன்புமணி சோமதியும் பார்த்துருக்கேன், சீமானும் பார்த்துருக்கேன். அவங்க ரெண்டு பேர்லையும் யார் வந்தாலும் எனக்கு சம்மந்தம் தான். ஆனால் சப்போஸ் டிஎம்கே வந்தால் மறு பழைய மாதிரி நாங்கள் வந்து எந்த ஒரு இதுமே நாங்கள் பார்க்க முடியாது. இவங்க ரெண்டு கட்சியில் யார் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இப்போ கடந்த 5 வருஷமாக அவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி எதுவும் இல்லாமல் அவங்க சத்தியமாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தார் அன்புமணி வந்தார் அப்போ வந்து சிப்காட் ஆகட்டும் இதாக இருக்கட்டும் அவர் வந்து முன்னிலையில் வந்து நான் பண்ணுறேன் எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் சொன்னார். ஆனால் இதுக்கப்புறம் வந்து இவங்க டிஎம்கே வந்து இந்த சிப்காட் ஆகட்டும் இதுகிட்ட எதுவும் நான் பார்த்து நான் பார்த்தது கிடையாது. அவரை ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த இது அந்த பிரச்சனை தான். நான் ஃபஸ்ட்டு நான் நேரில் பார்த்தது அதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த இந்த கிராமத்தை எவ்வளோ ஓட்டிருக்குங்க? 1500-2000 ஒரு பூத் அப்படின்னா இங்கே வருவாங்க. ஆமாம், ஒரு பூத் தான் இங்கே ஓட்டுருக்கு. ஸோ எவ்வளோ அந்த 1100 எவ்வளோ வந்து செந்தில்குமார் சார் வந்து ஜெயிக்கும் போது சொன்னாரு, என்னோட வீட்டுல வந்து எல்லாரும் நம்ம தர்மபுரி மக்கள் தேநீர் குடிச்சுக்கிட்டு பேசலாம், நான் உள்ளூர்காரன் அப்படின்னு. ஆனா அவர் ஜெயிச்சதே எங்க கிராமத்துக்கு நன்றி சொல்ல கூட வந்ததில்லை. நாங்க யாரும் பார்த்ததும் இல்லை. அன்புமணி ராமதாஸ் இருக்கக்குள்ள
இந்த ஸ்கூலுக்கு பாருங்க இந்த கேம்பஸ் காம்பவுண்ட் கட்டி கொடுத்தாரு. ஆனா செந்தில் சார் இருக்கும்போது இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்தது கூட இல்ல. அந்த மாதிரி அன்புமணி இருக்கும்போது எல்லா தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு ஒரு பிஎம் மூலமா எல்லா எளிமையா இருந்தது. எம்பி கிட்ட எல்லாம் கடிதம் வாங்குறதாகட்டும் சிபாரிசுகளாகட்டும். இப்ப சமூகம் சார்ந்து வாக்களிக்கிறாங்களா இல்ல சமூகத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் வாக்களிப்பாங்க? பொதுவான சமூக சார்ந்த வாக்குகள் அதிகமா தருமபுரி மாவட்டத்தில் விழும். அது தவிர்த்து சௌமிய அன்புமணிக்கு பார்த்தா பொதுமக்கள் மகளிர் வந்து ரொம்ப ஆர்வமா. சோ இங்க ஒரு கிராமத்துக்குள்ள வந்தோம் பாலக்கோடுல. சோ இதுதான் நிலைமை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா 1200 ஓட்டு கிட்ட இருக்குன்றாங்க. அதுல ஒரு 900 ஓட்டு வந்து சௌமியா அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. இதுதான் ஏன் செந்தில்குமாருக்கு ஓட்டு போட திமுக ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்கும் அதுக்கும் காரணமும் சொல்றாங்க. ஓகே, அதுவும் அன்புமணி ராமதாஸ் 2017-19 வரைக்கும் இருந்தப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு என்ன ட்ரை பண்ணாரு அதையும் சொல்றாங்க. சோ தெளிவா இருக்காங்க. இந்த இந்த இடத்தை பொறுத்த மட்டும் தெளிவா இருக்காங்க. பல இடங்கள்ல மும்முனை போட்டியா இருக்கு, சில இடங்கள்ல திமுக வர்சஸ் பாமகன்னு வருது. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்ல இப்படிப்பட்ட கிராமங்களும் இருக்குங்கிறதுக்கு தான் நம்ம காமிக்கிறோம். நன்றி.